வணக்கம் மக்களே, நாம் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மதுரை மக்களுக்கு ரொம்பவே பிடிச்ச இடங்க. ஆமாங்க, நம்ம அழகர் மலைக்கு தான் வந்திருக்கோம். அங்கே இருக்கிற கள்ளழகர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோவிலை சுற்றி உள்கோட்டை வெளிக்கோட்டைன்னு ரெண்டு இருக்குங்க. அதில் ஒன்று தான் இந்த இரணியன் கோட்டை. இந்த கோட்டை வாசல் வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். இப்போது நீங்கள் பார்க்குற இந்த கோபுரம் காவல் தெய்வமாக மட்டும் இல்லாமல் பல மாவட்ட மக்களோட குலதெய்வமாக இருக்கிற 18 படி கருப்பசாமியோட சன்னதி இருக்கிற கோபுரங்க. இந்த ராஜகோபுரத்தோட கதவு எப்பவுமே மூடிதாங்க இருக்கும். அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அது என்னன்னா, கேரளாவை சேர்ந்த ஒரு அரசர் கள்ளழகரோட அழகை பார்த்து அவரை கடத்த திட்டமிட்டிருக்காரு. அதுக்கு 18 மந்திரவாதிகளை அனுப்பியிருக்காரு. மலையாள தேசத்து காவல் தெய்வமான குதிரை அழகர் மலையை பார்த்ததுமே மயங்கி நின்றுச்சு. அதை கூட தெரியாமல் உள்ளே போனவங்களை ஊர் மக்கள் பார்த்து அடித்து கொன்று அந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடி 18 படிகளாக புதைச்சிருக்காங்க. அதனால் அந்த வாசல் தீட்டுப்பட்டிருக்கோன்னு அந்த வழியாக தெய்வம் வர்றது முறையில்லைன்னு சொல்லி தலைவாசலை மூடிட்டாங்கங்க. ஆடி மாதம் பௌர்ணமி தேரோட்டத்தில் சக்கரத்தாழ்வார்க்கு மட்டும் இந்த வாசல் திறக்கப்படுங்க. அழகரோட பல்லாக்கு கூட இந்த வழியாக வராது. ஆடி மாதம் வர்ற பௌர்ணமி அன்னைக்கு தான் இங்கே காவல் தெய்வமாக இருக்கிற கருப்பசாமிக்கு சந்தன சாத்துப்படி பண்ணுவாங்கங்க. அன்னைக்கு மட்டும்தான் இந்த கதவுகளை திறந்து தீபாராதனை காட்டுவாங்க. இது தாங்க பக்தர்கள் முடி காணிக்கை கொடுக்குற இடம். இது பக்தர்கள் காணிக்கையாக கொடுத்த பசுமாடுகள் தாங்க. இது தாங்க பவித்ர புஷ்பகர்ணி தீர்த்தம். இதை பெருமாள் தெப்பம்னு சொல்லுவாங்க. அப்படியே ராஜகோபுரத்துக்கு நேர் எதிராக இருக்குங்க. இந்த கோட்டையோட வாசல் வழியாக தான் நாம் கள்ளழகரை தரிசனம் பண்ண முடியுங்க. இந்த வாசலோட பேர் பெரிய வாச்சான். இந்த படிக்கட் வழியாக போனோம்னா நம்ம மலைக்கு மேலே இருக்கிற பழமுதிர்ச்சோலையும் வாக்காயி அம்மன் கோயிலையும் பார்க்கலாங்க. இது மலைப்பாதைங்க. ரோட்டு வழியாக மேலே போகிறதுக்கும் வழி இருக்குங்க. செம சூப்பரான வியூங்க. அழகர் மலைக்கு அடிவாரத்தில் கோட்டையை சுற்றி மரங்களோட நம்ம கள்ளழகர் கோயில் அமைஞ்சிருக்கு. கோட்டைக்கு உள்ள ஒரு கோட்டையை கட்டி அதில் ஒரு அழகான கோவிலையும் கட்டியிருக்காங்க நம்ம பாண்டிய மன்னர்கள். இந்த கோவில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றுங்க. ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்க ஸ்தலமும் இது. இந்த ஸ்தலத்தோட மூலவர் சுந்தரராஜ பெருமாள்ங்க. தாயார் சுந்தரவள்ளி. தீர்த்தம் நூபுர கங்கை. பெருமாளுக்கு வலப்புறமா சுந்தரவள்ளியும் இடப்புறமா ஆண்டாளும் காட்சி தர்றாங்கங்க. ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து அவரோட தந்தை பெரியாழ்வாரோட இந்த தலத்துக்கு வந்து பெருமானை தரிசனம் பண்ணதா புராணங்கள் இருக்குங்க. இந்த கோயில் காலையில் 6 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும், மாலையில் 3:45 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். மார்கழி மாதம் மட்டும் அதிகாலை 4:30 மணிக்கே திறந்துருவாங்க. மற்ற ஸ்தலங்களில் நின்ற கோலத்தில் காட்சி தர்ற ஆண்டால் இங்கே அமர்ந்த கோலத்தில் காட்சி தர்றது இன்னொரு சிறப்புங்க. ஒரு அருமையான தரிசனம்ங்க இன்னைக்கு. அவ்வளோ கூட்டம்லாம் இல்லைங்க. நல்லபடியாக சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு.
ஒவ்வொரு முக்கிய கோவில்லையும் நெய்வேத்தியம் படைக்கிறது வழக்கங்க. அது மாதிரி இங்கே அழகருக்கு தோசை நெய்வேத்தியம் செய்கிறாங்க. இந்த கோபுரம் திருமலை நாயக்கர்னால கட்டப்பட்டிருக்குங்க. ரொம்ப சிறந்த சிற்ப வேலைப்பாடு உள்ள கோபுரமாக இருக்கு. இங்கே இருக்கிற பெருமாளுக்கு 3 வருஷத்துக்கு 1 முறை தைல பிரதிஷ்டைன்ற தைல காப்பு நடத்துவாங்களாம். அது ரொம்ப சிறப்பு மிக்கதுன்னு சொல்கிறாங்க. தை அமாவாசையில் இருந்து ஆடி அமாவாசை அதாவது 6 மாதம் நடக்குமாங்க. இங்கே வண்டிகள் எல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட இடவசதி இருக்குங்க. இவ்வளோ நாளில் இப்போ தாங்க இந்த சைடு நாங்கள் வர்றோம். சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்கங்க. மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அடிக்கடி பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்து மதுரைக்கு வந்தாலும் உங்களுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு ஃபெசிலிட்டி இருக்குங்க. பாருங்க மக்களே, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மலைக்கு கீழே அழகான தெப்பத்தோடு இந்த ராஜகோபுரத்தை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. செமையாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். முக்கிய திருவிழான்னு பார்த்தோன்னா சித்திரை திருவிழா அப்போது நடக்கிற வைகை ஆற்றில் எழுந்தருளுதல் தாங்க. அப்போது அழகர் மலையில் இருந்து கிளம்பி வழிநடக பக்தர்களுக்கெல்லாம் காட்சி தந்துட்டு மறுபடியும் மலைக்கு வர்ற வரைக்கும் திருவிழா தாங்க நடக்கும். இதை பார்க்குறதுக்காகவே 10 லட்சம் மக்கள் திரண்டு வருவாங்கங்க. இங்கே பக்தர்கள் தங்கிறதுக்கு கோயில் நிர்வாகம் சார்பாக விடுதிகளை அமைச்சிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி மக்களே.